உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கும் மக்கள், நாம் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்களே இல்லை. குடும்ப ஜபமானது கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய அடையாளமாக இருந்தது ஒரு காலத்தில். குடும்பமாக அமர்ந்து ஜபிப்பது நம்முடைய அடையாளம். அப்படிலாம் எதனா குடும்பம் ஒன்னா சேர்ந்து ஜபிக்கலைன்னா நம்மளுக்கு உங்க குடும்பத்துல ஜபமால சொல்றது இல்லையான்னு கேட்போம். இப்ப யாருன்னா நம்ம குடும்பத்துல ஜபமால சொல்றாங்களோ அவங்க குடும்பத்துல ஜபமால எல்லாம் சொல்றாங்களான்ற அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். தந்தை மகன் துயாவியாரின் பெயரா.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த திருவிருந்துக்கு அன்போடு அழைக்கின்றேன். இன்று நாம் பொது காலத்தின் 29வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடந்த வாரங்களில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பற்றி நமக்கு அறிவுறுத்தினார். இன்று இந்த விசுவாசத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது நம்முடைய ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கையை கழித்துவிட்டால் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல. நம்முடைய இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடித்தளமே நம்முடைய ஜெப வாழ்க்கை தான். அந்த ஜெப வாழ்க்கையை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள இறைவன் இன்று நம்மை அழைக்கின்றார். அவருடைய குரலுக்கு நாம் செவிசாய்ப்போம். இந்த உன்னதமான ஜெபத்தில் நாம் இறைவனோடு பங்கேற்கும் இந்த நேரத்தில் இந்த திருவலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக நம்முடைய பாவங்களுக்காக மனமிருந்துவோம். இறைவனிடம் அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெபங்களிலே உன்னதமான ஜெபமான திருவலியில் இறைவன் நம் அனைவரையும் இணைத்திருக்கிறார். இந்த திருவலியில் இறைவனுடைய ஆசிரை மட்டுமல்ல, இறைவனையே நாம் வாங்குகிறோம். இந்த இறைவனை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளும் அந்த மாபெரும் ஒரு அதிசயம்தான் ஒவ்வொரு திருவலியும். ஆகையால் தான் திருவலியை நாம் ஜபங்களுக்கெல்லாம் ஜபம், உன்னதமான ஜபம் என்று அழைக்கின்றோம். அருள் பருட்சாதனங்களுக்கெல்லாம் அருள் பருட்சாதனம் என்று அழைக்கிறோம். இன்று இறைவன் வாசகங்கள் வழியாக, நற்செய்தியின் வழியாக நம்முடைய ஜப வாழ்க்கையின் ஆழத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஜபிக்கிறோம். ஆனால் நாம் ஒவ்வொருவருடைய ஜபங்களும் இறைவனுடைய செவிகளை தாக்குகிறதா? என்னுடைய ஜபமானது இறைவனுடைய பிரசன்னத்திற்கு போகிறதா? என்னுடைய ஜபம் வல்லமை மிக்க ஜபமாக இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் இன்று தியானிக்க, நம்முடைய ஜபங்கள் இறைவனை தொட வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய பிரசன்னத்தை நாட வேண்டும் என்று சொன்னால், இறைவன் என்னுடைய ஜபங்களை கேட்க வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாக இருக்க வேண்டும் என்பதை தியானிக்கும் பொழுது முக்கியமாக மூன்று கருத்துக்களை பற்றி தியானிக்க ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். முதலாவதாக, நம்முடைய ஜபமானது இடைவிடாத ஜபமாக இருக்க வேண்டும். இன்று நற்செய்தியின் முதல் வரியில் ஆண்டவர் சொல்வது போல, மனம் தளராமல் இடைவிடாமல் ஜெபியுங்கள். பெர்சிவியரன்ஸ், மனம் தளராமல் இடைவிடாமல் ஜெபியுங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் அப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தை தான் நாம் மோசையிடம் பார்க்கிறோம். தன்னுடைய கரங்களை உயர்த்தி இடைவிடாமல் மனம் தளராமல் ஜெபித்தார். அவருடைய கரங்கள் தளர்ந்து விட்டது, ஆனால் மனம் தளரவில்லை. அந்த குணமானது, இன்னும் நான் இறைவனிடம் மன்றாட வேண்டும், என்னுடைய மக்கள் வெற்றி பெறும் வரை, என்னுடைய இஸ்ரவேல் மக்களை நான் வெற்றி வீரர்களாக பார்க்கும் வரை என்னுடைய மனம் தளராது, என்னுடைய ஜபம் ஓயாது என்று சொல்லி இறைவனை நோக்கி ஜபித்துக் கொண்டே இருந்தார். அவருடைய கரங்கள் தளர்ந்து விட்டது, ஆனால் மனம் தளரவில்லை. அந்த உள்ளத்தில் விசுவாசம் குறையவில்லை. என் இறைவனிடம் கேட்டால் அவர் எனக்கு கொடுப்பார். நான் என்னுடைய கரங்களை தூக்கி ஜபித்தால் என்னுடைய மக்களை நான் வெற்றி வீரர்களாக பார்க்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய கரங்களை உயர்த்தி அவர் ஜபித்தார். அவர்கள் வெல்லும் வரை ஜபித்தார். அதுதான் இடைவிடாமல் ஜபிப்பது. இறைவன் என்னை ஆசீர்வதிக்கும் வரை,
இறைவனுடைய ஜபங்களை கேட்கும் வரை, என்னுடைய ஜபங்கள் அவருடைய சந்நிதியை சேரும் வரை நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன், சோர்வடையாமல் ஜெபித்து கொண்டே இருப்பேன் என்று. மார்க் எழுதிய நற்செய்தி 10:46 தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த பர்தேமியுவை நாம் பார்க்கிறோம். குருடன் ஆண்டவர் இயேசுவை பற்றி அவன் கேட்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை கடந்து செல்கிறார். ஆண்டவர் கடந்து செல்லும் பொழுதே அவன் கத்திக்கொண்டுதான் இருக்கிறான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே என் மேல் இறங்கும் என்று சொல்லி. ஆண்டவர் கேட்டாதவரை போல அங்கிருந்து சென்று விடுகிறார். ஏதோ எனக்கு அவன் கூக்குரல் கேட்கவே இல்லை என்று சொல்வதைப் போல ஆண்டவர் அவனை விட்டு விலகி சென்றவுடன் அவனுடைய குரலானது இன்னும் அதிகமாக, இன்னும் ஓய்ந்து ஒலிக்கிறது, இன்னும் உரத்த குரலில் கத்தினான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே என் மேல் இறங்கும் என்று சொல்லி. அங்கிருந்த அனைவரும் அவனை அமைதிப்படுத்த பார்த்தார்கள், அவனை அதட்டினார்கள். உங்கள் யாருக்கும் எதற்கும் என்னுடைய குரல் அடங்காது, ஆண்டவர் நிற்கும் வரை நான் கூவிக்கொண்டேதான் இருப்பேன். ஆண்டவர் நின்றார், அவனுடைய குரல் நின்றது. ஆண்டவர் அழைத்தார், பர்தேமியு உன்னுடைய குரல் எனக்கு கேட்டது, உன்னுடைய குரல் எனக்கு கேட்டது, உன்னுடைய ஜபம் என்னுடைய உள்ளத்தை தொட்டிருக்கிறது. என்ன வேண்டும் உனக்கு? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும், ஆண்டவர் நிற்கும் வரை நான் கூவிக்கொண்டேதான் இருப்பேன், யார் என்னை அதட்டினாலும் நான் ஓய மாட்டேன், எந்த தடை என் முன் வந்தாலும் நான் என்னுடைய ஜப வாழ்க்கையில் தளரமாட்டேன். அப்பேற்பட்ட ஒரு உள்ளம் அந்த பர்தேமியுவுக்கு. ஆண்டவர் நிற்கும் வரை அவன் கூவிக்கொண்டே இருந்தான். ஆண்டவர் நின்றார், அவனுடைய ஜபத்தை கேட்டார். அதைதான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசேக்கு சொல்வார், என்னுடைய மக்களின் கூக்குரல் என்னுடைய செவிகளுக்கு கேட்டிருக்கிறது, நான் அவர்களுக்காக போரிடுவேன் என்று சொல்வார். ஆண்டவர் எனக்காக போரிடும் பொழுது முடிவு நமக்கு தெரியும், வெற்றி யாருக்கு என்பது தெரியும். யாரே ஆண்டவரிடம் போரிட்டாலும், எத்தனை வல்லமை மிக்க நபராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், என் இறைவன் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு யார் எதிராக நிற்க முடியும்? When God is with me, who can be against me? என் இறைவன் என்னோடு இருக்கும் பொழுது யார் என் மீது வெற்றி கொள்ள முடியும்? அந்த தளராது ஜபிக்க இறைவன் அழைக்கின்றார். அதுதான் ஜபத்தினுடைய அடித்தளம், தளராமல் ஜபிக்க. தன்னுடைய சீடர்களுக்கு அவர்கள் மனம் தளராமல் ஜபிக்க ஆண்டவர் ஒரு ஊமையை சொன்னார். அதுதான் அடித்தளம், அதன் மேல்தான் அந்த ஊமையை ஆண்டவர் கட்டுகிறார், அவருடைய பாடத்தை அவர்களுக்கு சொல்கிறார். இரண்டாவதாக நம்முடைய ஜபமானது இறைவனை நாம் தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கும் ஒரு நேரமாக இருக்கிறது. மை பர்சனல் என்கவுண்டர் வித் தி லார்ட். என் இறைவனை நான் தனிப்பட்ட விதத்தில் சந்திக்க வேண்டும். ஜபம் என்றால் வெறுமனே ஏதோ வார்த்தைகளை நான் சொல்வது மட்டுமல்ல, ஏதோ சில வார்த்தைகளை நான் ஒன்றாக சேர்ப்பது அல்ல ஜபம். இந்த இறைவனை நான் தனிப்பட்ட விதத்தில் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு ஜபமும் நான் இறைவனோடு ஒன்றாகும் நேரமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜபமும் இந்த இறைவனை நான் அனுபவிக்கும் நேரமாக இருக்க வேண்டும். இந்த ஜபத்தில் இந்த இறைவன் என்னோடு கலக்கும் நேரமாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு அழகான பாடல் உண்டு, கிரேட் திங்ஸ் ஹேப்பன் வென் காட் மிக்சஸ் வித் அஸ். இறைவன் என்னோடு சேரும் பொழுது வல்லமை மிக்க செயல்கள் நடக்கும் என்று சொல்லி. அந்த வல்லமை மிக்க செயல்கள் நடக்கும் நேரம்தான் ஜபம். இறைவன் என்னோடு சேரும் பொழுது, இறைவனை நான் என்னுடையவராக்கி கொள்ளும் பொழுது அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கிறது. அந்த அனுபவத்தை தான் ஜபம் நமக்கு தர வேண்டும். இந்த இறைவனை நான் என்னுடைய இறைவனாக, என்னுடைய மீட்பராக, என்னுடைய கடவுளாக நான் உணர வேண்டும். அப்படி உணரவில்லை என்று சொன்னால் இது ஜபமாகாது. ஏன் நாம் திருவலியை ஜபங்களுக்கெல்லாம் ஜபம் என்று சொல்லுகிறோம்? அதற்காகத்தான். இந்த திருவலியில் நான் இறைவனோடு ஒன்றாகிறேன்,
வேறு எல்லா திருவருட் சாதனங்களிலும் இறைவனுடைய ஆசிரை நான் பெற்றுக்கொண்டால் திருவலியில் நான் இறைவனையே பெற்றுக்கொள்கிறேன், இறைவனையே பெற்றுக்கொள்கிறேன். ஆகையால் தான் இது ஜபங்களுக்கெல்லாம் ஜபமாக, என்னையும் இறைவனையும் இணைக்கும் ஜபமாக, இறைவனே எனக்கு கொடையாக வரும் ஜபமாக இருக்கிறது, உன்னதமான ஜபம். அந்த ஒவ்வொரு திருவலியிலும் இதுதான் நடக்க வேண்டும். திருவலி நான் என் ஆண்டவரை சந்திக்கும் நேரமாக, தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கும் நேரமாக, என்னோடு அவர் பேசும் நேரமாக, அவரோடு நான் பேசும் நேரமாக இந்த ஜபம் மாற வேண்டும். அதுதான் ஜபத்தின் நோக்கமாக இருக்கிறது, அதுதான் ஜபத்தின் நோக்கம். மூன்றாவதாக, நாம் ஜபிக்கும் நேரத்தில் எப்பொழுதும் நல்ல சிந்தனையோடு தான் ஜபிக்க வேண்டும். நாம் ஐயத்தோடு, கேள்விகளோடு, சந்தேகங்களோடு ஜபித்தால் நிச்சயமாக அந்த ஜபத்தை இறைவன் கேட்க மாட்டார். என் இறைவனால் எல்லாம் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இந்த ஒரு மனநிலையோடு தான் நாம் ஜெபிக்க வேண்டும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஜபம் ஒரு பொழுதும் கேட்கப்படாது. என்னுடைய ஜபங்கள் ஆண்டவருடைய செவியை தொட முடியாது, என்னுடைய ஜபங்கள் அவருடைய பிரசன்னத்தை சேர முடியாது. ஆண்டவரே உம்மால் கூடும், இதோ உம்மை நம்பிதான் நான் உம்மன் வந்திருக்கிறேன், உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே என்ற ஒரு அந்த மனநிலையோடு நாம் வந்தால் மட்டுமே நம்முடைய ஜபங்கள் இறைவனை தொடும். நாம் அனைவரும் ஜபிக்கிறோம், ஏன் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுவது இல்லை என்று சொன்னால் இதுதான் காரணம். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஐயம், இறைவன் கேட்பாரா, இறைவன் இதிலிருந்து என்னை காப்பாற்றுவாரா, இவை அனைத்தும் நம்முடைய ஜபங்களுக்கு விரோதமாக, நம்முடைய ஜபங்களுக்கு தடையாக நின்று கொண்டிருக்கிறது. இதை தாண்டி நம்முடைய ஜபம் இறைவனிடம் செல்ல முடியாது. லூக்கா எழுதிய நற்செய்தி 8:46 அந்த இரத்தப்போக்கினால் வாடிக்கொண்டிருந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகள், அவருடைய ஆடையின் நூலை தொட்டால் போதும் நான் குணமடைவேன். அங்கு வேறு எந்த ஐயமும் இல்லை, தொட்டால் போதும் குணமடைவேன், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சுகமாகும். அதுதான் நம்பிக்கை. அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜபங்கள் நிச்சயமாக இறைவனுடைய பிரசன்னத்தை தொடும். இறைவன் நிற்பார், அந்த பர்த்தேமியுவுக்காக நின்றது போல. அந்த இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த பெண்மணி ஆண்டவர் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது தொட்ட பொழுது, யார் என்னை தொட்டது என்று நின்றாரே, அப்படி இறைவன் நிற்பார், இறைவன் நிற்பார். அந்த பெண்மணி சமாரியா பெண்மணி, மேஜையிலிருந்து விழும் துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னலாமே என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் மலைத்து நின்றார் என்ற விசுவாசத்தை பார்த்து, அந்த ஜபத்தை பார்த்து அப்படி ஆண்டவர் நிற்பார். சில பேருடைய விசுவாசம் ஜபம் ஆண்டவரையே மலைக்க செய்கிறது. ஒவ்வொரு பொழுதும் நாம் ஆண்டவரை பார்த்து மலைக்கிறோம், அது பெரிய விஷயமே கிடையாது. இறைவனை பார்த்து நம்ம எவ்வளோ பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய வல்லமை, அது அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. இறைவன் நம்மை பார்த்து மலைக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு விசுவாசமா? அந்த 101 தலைவனை பார்த்து இறைவன் சொல்வார், இஸ்ரேலிலும் நான் இப்பேற்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லையே, இப்பேற்பட்ட ஜபத்தை நான் பார்க்கவில்லையே, நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் குணமடைவான். இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நாம் ஒவ்வொருவரும் ஜெபித்து கொண்டே தான் இருக்கிறோம். நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய ஜபங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் என்று நான் உணர்ந்திருக்கிறேனா? உணர்ந்திருந்தால் இறைவனுக்கு நன்றி. ஏனென்றால் நாம் அயராது ஜபித்திருக்கிறோம், ஆண்டவரோடு இணைந்து ஜபித்திருக்கிறோம், நல்ல உள்ளத்தோடு ஜபித்திருக்கிறோம், என் இறைவனால் மட்டும் கூடும் என்று நம்பி ஜபித்திருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் என்னுடைய ஜபத்தில் ஏதோ ஒன்று குறை இருக்கிறது, ஏதோ ஒரு இடத்தில் என்னுடைய ஜபமானது இறைவனை தொட முடியாத ஜபமாக இருக்கிறது, இறைவனுடைய செவிகளை எட்ட முடியாத ஜபமாக இருக்கிறது. எந்த இடத்தில் என்னுடைய ஜபம் குறைந்த ஜபமாக இருக்கிறது என்பதை உணர, என்பதை புரிந்து கொள்ள இன்றைய நற்செய்தியின் வழியாக, வாசகங்கள் வழியாக ஆண்டவர் அழைக்கின்றார். மீண்டுமாக இறைவனுக்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய அடையாளமே அதுதான், கிறிஸ்தவருடைய அடையாளமே ஜபம்தான். நாம் ஜபிக்கும் மக்கள், ஜபத்தை கழித்து விட்டால் நாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய செமினரியில் ஒரு ப்ரொஃபஸர் சொல்வார், உங்களுடைய வாழ்க்கையில் நற்கரணையையும் ஜபத்தையும் கழித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லை என்று சொல். You minus Eucharist and prayer in your life, there is nothing that remains. அதுதான் நம்முடைய அடையாளம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கும் மக்கள், நாம் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்களே இல்லை. இந்த லூக்கா எழுதிய நற்செய்தியில் ஆண்டவர் ஜெபிக்கும் இறைவனாக நமக்கு காட்சி தருகிறார். ஒவ்வொரு முறையும் தன்னுடைய தந்தையோடு கலந்து ஜெபிக்கிறார். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அடையாளத்தை நாம் சிறிது சிறிதாக இழந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். குடும்ப ஜபமானது கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய அடையாளமாக இருந்தது ஒரு காலத்தில். குடும்பமாக அமர்ந்து ஜபிப்பது நம்முடைய அடையாளம். அப்படிலாம் எதனா குடும்பம் ஒன்றா சேர்ந்து ஜபிக்கலைன்னா நம்மளுக்கு உங்கள் குடும்பத்தில் ஜபமால சொல்றது இல்லையான்னு கேட்போம். இப்போ யாருன்னா நம்ம குடும்பத்தில் ஜபமால சொல்கிறாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஜபமாலெல்லாம் சொல்கிறாங்களான்ற அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். சிறிது சிறிதாக நம்முடைய அடையாளத்தையே நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள் ஜெபிக்கும் குடும்பங்களாக இருக்கிறதா? நாம் ஜெபிக்கும் மக்களாக இருக்கிறோமா? என்னுடைய வார்த்தையில் என்னுடைய செயல்களில் வல்லமை இல்லை என்று சொன்னால் நான் ஜெபிக்கவில்லை என்று அர்த்தம். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கும், நம்முடைய செயல்களில் வல்லமை இருக்கும். அந்த அப்போஸ்தலர்கள் ஒன்றாக கூடி ஜெபித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், ஜபத்தின் நேரத்தில் தான் இறங்கி வந்தார். நாம் ஜெபிக்கும் பொழுது இறைவன் நம்மை வல்லமை மிக்க கிறிஸ்தவர்களாக மாற்றிக்கொண்டே இருப்பார். மீண்டுமாக நாம் ஜெபிக்கும் குடும்பங்களாக மாற, ஜெபிக்கும் பங்காக மாற, மீண்டுமாக நாம் ஜெபிக்கும் நபர்களாக மாற, ஜெபத்தை கழித்து விட்டால் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல என்பதை உணர்ந்து இந்த உன்னதமான ஜெபத்தில் நாம் நம்மையே இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். எம்மை கா